கோவை கவுண்டம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஆசிரியர் தினத்தையொட்டி பள்ளி ஆசிரியர்களுக்கு கவுன்சிலர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் 33வது வார்டு கவுன்சிலருமான கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை, பகுதி கழக செயலாளர் சரத் விக்னேஷ், மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் 34வது வார்டு கவுன்சிலர் மாலதி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் 57 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை மற்றும் கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மாலதி உள்ளிட்டோர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பெல்ராஜ், ஆசிரியர் பிரகாஷ் பாபு மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் நாகராஜ், சுனில்குமார், சங்கர், செல்வி, ஈஸ்வரன், லோகு, கோபால், ஞானசேகர், முனிஷ், செந்தில் உள்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் தமிழ் ஆசிரியர் வாணிபிரபா நன்றி கூறினாா்.